கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க முடியாத எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 7வது அதிகாரம் அதில் 24-27 வசனங்களில் பார்க்கும்போது அதில் 2 விதமான மனுஷர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லி. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுமே கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி 2 பேரை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 மனுஷர்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷன், இன்னொழுது ஒரு புத்தி இல்லாத ஒரு மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் என்ன செய்கிறான், தன் வீட்டை என்ன செய்கிறான், நல்ல ஒரு கற்பாரில் ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் சரியாக இருக்க வேண்டும். அஸ்திபாரம் நம்ம எதன் மேலே போடுகிறோமோ அப்போ தான் நம்ம கட்டுகிறதும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த மனுஷன் என்ன செய்கிறான், அஸ்திபாரத்தை நல்ல ஒரு கற்பாறையின் மேலே போட்டு இருக்கிறான். பாறை நமக்கு நன்றாகவே தெரியும், அசைக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாறையின் மேலே அவன் அஸ்திபாரத்தை போட்டபடினாலே வேதம் சொல்கிறது பெருவெள்ளம் வந்துச்சுது, பெருமழை சொரிந்தது, காற்று அடிச்சிச்சு, ஆனால் அந்த வீடு கீழே விழலை. ஒரு வீடை கட்டியிருக்கும்போது பயங்கரமான வெள்ளங்கள் வரலாம், காற்று அடிக்கலாம், மழை தொடர்ச்சியாக பெஞ்சிட்ருக்கலாம். அந்த வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருந்தால் என்ன செய்யாதான், அது கீழே விழுந்து போகாது. ஆனால் அதே அந்த அஸ்திபாரம் சரியில்லாமல் ஒரு மணலின் மேலே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது ஒரு போலித்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும். காற்று அடித்து மழை வந்து பெரிய வெள்ளம் வந்து அதன் மேலே மோதிச்சுன்னா 1 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும், விழுந்து அழிந்து போய்விடும். இது யார், புத்தி இல்லாத மனுஷன். ஆண்டவர் யாரை குறித்து இதை சொல்கிறார், யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டுட்டு அப்படியே போகிறவங்கள. இன்றைக்கி நிறைய நம்முடைய வாழ்க்கை அப்படியே தெரியுமா, எத்தனையோ பிரசங்கங்கள். ஒரு காலத்துலலாம் ஒரு வேளை ஆலயத்திற்கு போனால் தான் நம்ம பிரசங்கம் கேட்க முடியும், இல்லை ஒரு கன்வென்ஷன் கூட்டங்கள். இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம டிவி சேனல்ஸத்தோட திறப்பின்ன திறந்தாலே எத்தனை செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யூடியூபை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை அதிகமான செய்திகளை நம்ம அதன் மூலம் பார்க்குறோம், கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது கேட்கிறவர்கள் அல்ல, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன், அதுதான் முக்கியம். இன்றைக்கி அதில் தானே எல்லாருக்கும் கஷ்டம் வந்து விடுகிறது. எத்தனை கூட்டங்கள்னாலும் போய்விடுவாங்க, எத்தனை கன்வென்ஷன். ஏன்னா மக்களுக்கு என்ன ஒரு பயம் தெரியுமா, இன்றைக்கி ஆலயத்துக்கு போகாட்டினா, இல்லாட்டி இந்த கூட்டத்துக்கு நான் போகாட்டினா இன்றைக்கி கத்தர் என்னை தண்டிச்சிருவாங்க, என் குடும்பத்தில் நல்லது நடக்காது. இன்றைக்கி அநேகர் இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால தான் போகிறாங்க. ஏதோ போய் உட்காந்துருக்குறோமேனு இருக்கிறாங்க. கேட்குற வார்த்தைகள் ஒன்றும் உள்ளுக்கு நுழைவதே கிடையாது, அதனால தான் அதன்படி செய்யவும் மறுக்கிறார்கள். அதான் ஆண்டவர் கோமே சொன்னார், நல்ல நிலத்தில் விதை விளைக்கப்பட்ட விதை தான் பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த விதை நிலம் பக்குவப்பட்டிருக்கும். யாரெல்லாம் ஒரு பிரசங்கத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னோடு இன்றைக்கி என்ன பேச போகிறாரு, என்ன வார்த்தையை கொண்டு என் கூட பேச போகிறாருன்னு அவளோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க என்று சொன்னால் அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியே செய்யும். அநேக இடங்களுக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணும்போதே நமக்கு தெரியும், நன்றாக கேட்குறவங்க கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்டு கூர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அப்படி யார் தான் ஆவலோடு இந்த வசனத்துக்கு நேராக தங்களுடைய இருதயங்களை திருப்புகிறார்களோ அவங்க கேட்குறது மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்போது அவங்க வீடு நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பமாகிய வீடு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். என்ன வார்த்தை, எல்லா வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இங்கே தான் இருக்கிற வேதத்தில் தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதற்கு பதில் இந்த வேதத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி அதனால்தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேதத்தை தேடாமல் எங்கெங்கெல்லாமோ போய் ஆலோசனை கேட்குறாங்க. உலக அனுபவத்தின் மூலம் ஆலோசனை கூறுகிறவர்கள் இருக்கிறாங்க, படித்த அறிவு நிமித்தம் ஆலோசனை கூறுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த ஆலோசனை நமக்கு தேவை அல்ல.
நம்முடைக்கு தேவை தேவனுடைய ஆலோசனை. வேதம் சொல்கிறது தேவனுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும், அதுதான் சரி. வேதத்தை நாம் சரியாக அறிந்திருப்போம் என்று சொன்னால் பிரச்சனைகள் நேரத்தில், பாடுகள் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது சரியாக அந்த வசனத்தை கர்த்தர் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். அதன்படி நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வீடு திரும்பவும் கட்டப்படும். ஒரு நாளும் அசையாது, அந்த வீடு அசைந்து போகவே போகாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வீடு கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷன். ஒரு புத்தியுள்ள மனுஷன் தான் அப்படி செய்ய முடியும், புத்தி இல்லாத மனுஷன் அப்படி செய்ய முடியாது. ஆனால் அதே வீடு ஒரு மணலில் மேலே அஸ்திபாரம் போட்டிருந்தா எப்படி இருக்கும் பாருங்கள். சாதா ஒரு மணல், ஒரு தண்ணி கொஞ்சம் தண்ணி வந்தாலே என்ன செஞ்சிடும், மணல் கரைந்து போய் அப்படியே அந்த வீடு கீழே என்ன செஞ்சிடும், விழுந்து போய்விடும். மணலின் மேலே அஸ்திபாரம் போடுவதெல்லாம் இருக்கக்கூடாது. மேலோட்டமாக மணலை என்ன சொல்லுது, மேலோட்டமாக. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதோ மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உலக உலகத்தோடு இசைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, உலகத்தின் மக்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ அதன்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனை கிறிஸ்தவர்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் எப்படி உலக மக்கள் செய்கிறாரோ அத்தனை சடங்குகளும் இருக்கும். எத்தனையோ திருமண வீட்டில் பார்த்துக்கிறோம், பிள்ளைகளே ஜட்டன் பண்ண வீட்டில் கூட இன்றைக்கி ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க. பேருக்கு அந்த குருவானவரை கூப்பிட்டு ஒரு ஜபம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன உலகத்தின் மக்கள் என்னென்ன சடங்குகளை செய்கிறார்களோ அத்தனையும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற வீடுகளிலும் நடைபெறுகிறது நம்ம பார்க்குறோம். இதுதான் மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரையும் திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. நம்ம திருப்திப்படுத்தப்பட வேண்டியவர் ஒரே ஒருவர், இயேசு கிறிஸ்துவை மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் நாம் திருப்திப்படுத்தி வாழ்வோம் என்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களும் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். பிரச்சனையே மாறுபட்டு இருக்கிறது. மற்றவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க என்ன செய்வாங்க, இதை செய்யாட்டில் ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இதை செய்யாட்டில் என் குடும்பத்தில் ஏதாவது குறை வந்துருமோ, இப்படியே பார்த்து 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 அவர் என்ன சொல்கிறார. மரியாள் சொன்னாங்க, காணாவூர் திருமண வீட்டில் வேலைக்காரரை பார்த்து சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதனால தான் அவங்க வேற ஒரு வார்த்தை மறுத்தரமாக கேட்கல, ஜாடியில் உள்ள தண்ணியை கொண்டு ஊற்றுகன்னு சொன்னார். இது எப்படி ஆண்டவரே, தண்ணியை எப்படி கொண்டு கொடுக்க முடியும், என்ன நீங்கள் கிண்டலாக பண்ணுறீங்க அப்படிலாம் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த வேலைக்காரருடைய விசுவாசம் பெரியது. உண்மையாகவே அவர்கள் தான் பாராட்டுக்குரியவர்கள். அவங்க போய் அவர் சொல்லிட்டாருனே செய்ய, ஏன்னா மரியாதைக்கு முன் தான் சொல்லியிருந்தாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்ட்டு அவர் சொன்னபடி செய்தாங்க. அங்கே அற்புதம் நடந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா, நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்கப்பண்ண விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. அவர்கள் ஏதோ ஒன்று தடைபட்டு காணப்படுகிறதோ, அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில் ருசிக்க முடியலையோ, காரணம் நாம் மணலின் மேலே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன், ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே சாம்வேலை கூப்பிட்டார் கர்த்தர், சாம்வேலே சாம்வேல் என்று சொல்லி மூணு தரம் அவர் ஓடி போகிறாரு சாம்வேல்கிட்ட. நீங்கள் ஏலிட்ட போகிறாரு, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களோ கூப்பிட்டீங்களோன்னு ஏலி உணர்ந்து கொண்டார். கர்த்தர் தான் இவரை கூப்பிட்றான்னு சொல்லி இன்னொருத்தரை கூப்பிட்டார்னா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுனாரு. அதே மாதிரி அடுத்த தடவை அந்த ஆண்டவர் சாம்வேலே சாம்வேலன்னு கூப்பிடும்போது, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறதுக்கு சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் பாருங்கள், சின்ன பையனாக இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு வரப்போகிற தீர்க்க தரிசனம் அத்தனையும் குறித்து அன்றைக்கு சாம்வேலோடு கர்த்தர் பேசினார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாமும் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் அவர் எப்படியாவது தேட ஆரம்பிப்போம், அவர் வார்த்தையை கேட்க ஆரம்பிப்போம், அவர் வார்த்தையை அனுதினமும் வாசிப்போம். அந்தந்த நாளுக்குள்ள ஆகாரம் அந்த நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அதன்படி நடக்க நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் புத்தியுள்ள மனுஷனைப் போல கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாய் நம்முடைய வீடு மாறிவிடும். அதுக்கு அடுத்த பிறகு நம்ம பார்க்குறோம் மத்தேயும் 25 அங்கே ரெண்டு கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். அங்கே பார்த்தோம் புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லி. இங்கே புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், ரெண்டு பேரை பார்க்க, ரெண்டு கூட்டம். மொத்தம் 10 இதில் 5 அதில் 5 மணவாளனுக்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆத்மா மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நாம் இன்றைக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். எப்போ அவர் மத்திய வானத்தில் வருவார், நம்மளை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி. ஆனால் அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவங்களும் நல்லா ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் கரெக்டாக தான் இருக்குது. எப்போ வருவார், எப்போ வருவார்னு ரொம்ப நேரம் காத்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் காத்து போக போக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சோறு வர ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, இந்த புத்தியுள்ள கன்னிகள் விளக்கில் நல்ல எண்ணெய் இருக்குது. அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஒருவேளை இன்றைக்கி அவர்கள் வர லேட் ஆகிட்டுனா என்ன செய்கிறது, லைட் அணைஞ்சு போயிடக்கூடாது இல்லை. அதனால் விளக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சரி படித்து வைப்போம் என்று சொல்லி முதலாவதே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள் புத்தியுள்ள ஸ்திரீகள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு அது ஆயத்தம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. இன்றைக்கு கத்தர் வரும்போது அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் சரிப்படுத்தி கொண்டு இப்போ வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நான் காணப்படுவேன்ங்கிற ஒரு உறுதியோடு வாழ தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் ஒரு ஆயத்தம். ஒருவேளை நாளைக்கு காலையில் 7 ட்ரெயின் போனோன்னா என்ன செய்வோம், ராத்திரியெல்லாம் முடிச்சிருந்தா அந்த பொருளை எடுத்து வச்சோமா, இந்த பொருளை எடுத்து வச்சோமா, இதை மிஸ் பண்ணிட்டோமா, அதை மிஸ் பண்ணிட்டோமா. சில வீடுகளில் லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டாக இருக்கா எல்லாம் லிஸ்ட்டு படி எல்லாம் டிக் பண்ணி கரெக்டாக ரெடியாக போகணும் அப்படின்னு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் பெறப்பட்டு போகணும்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஆயத்தமாகிறோம் அல்லவா. ஒரு உலக பிரயாணமான உலக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பிரயாணத்திற்கே நாம் இப்படி ஆயத்தமாகும் என்று சொன்னால், நித்திய ஜீவனாகிய பரலோக பயணத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது அல்லவா. பாருங்கள், ரொம்ப நேரம் ஆயிட்டு ஆண்டவர் வருவதற்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு விளக்கு வேணும், போய் கடையில் என்ன செய்யணும், வாங்க இந்த ராத்திரி ஆயிட்டு கடை பூட்டியிருக்கோம், அதனால் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல விளக்கில் என்ன, அதை கொஞ்சம் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி 5 புத்தியுள்ள கன்னிகள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ரெடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அவர் வர தாமதித்தாலும் நம்ம எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் லைட்டை எரிய வச்சுட்டே இருப்போம், அவர் வந்தோன்னு அவர் கூட போய்விடலாம் என்று சொல்லி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ணெய் நாங்கள் கொடுத்துட்டோன்னா 2 பத்தாம் போயிடும். ஏன்னா அவர் கூட கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டு அப்படின்னா எங்கள் எண்ணெயும் தீந்து போயிடும், உங்கள் எண்ணெயும் தீந்து போயிடும். அதனால் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது, நீங்கள் வேணால் போய் கடையில் போய் வாங்கிக்கொள்ளுங்கன்னு செய்கிறாங்க. இவங்களும் எங்கே போயிடுறாங்க, எண்ணெயை வாங்க போயிடுறாங்க. கரெக்டாக இவங்க போன நேரம் ஆண்டவர் வந்து விட்டார். வேதம் அழகாய் சொல்கிறது, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். ஆண்டவர் சமூகத்தில் யார் காணப்பட முடியும் தெரியுமா, ஆயத்தமாக இருந்தவர்கள். நீங்கள் நம்ம ஆயத்தம் பண்ணுறோமா, யோசித்து பாருங்கள். ஊர்களுக்கு போகும்போது, இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது எத்தனை ஆயத்தம் பண்ணுறோம்ல. பிள்ளைகள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் ப்ரிப்பேர் ஆகி போகும்போது பிள்ளைகளுக்கு எவ்வளவு இருந்து சொல்லி கொடுத்து, அதை மறந்துடாத, இதை மறந்துடாத, இப்படி செய்ய அப்படி செய்யின்னு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது அல்லவா. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோக அந்த மோட்ச இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இந்த உலகத்திலிருந்து ஆயத்தம், அங்கே போய் ஆயத்தப்படுத்த முடியாது, இங்கே நாம் ஆயத்தப்படுத்தி படுத்தப்பட வேண்டும் அல்லவா. போயிட்டு வர்றாங்க, எண்ணெயை போய் வாங்கிட்டு வர்றாங்க, அதுக்கெல்லாம் கதவு அடைக்கப்பட்டு விடுகிறது. இங்கே போயிருக்கும்போது ஒரு சத்தம் வருது, மணவாளன் வந்துட்டாரு. கொஞ்சம் தான் போயிருப்பாங்க, யோசித்து பாருங்கள் எவ்வளோ பரிதாபத்துக்குரியதில்லை. கொஞ்சம் தான், ஒரு 2 தான் வெளியே போயிருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சத்தம் வந்துட்டு, மணவாளன் வந்து விட்டார், அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்று சொல்லி. ஆயத்தமாக இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்க, கதவு திறக்கப்படுது, எல்லோரும் உள்ளுக்கு போயிடுவாங்க. எங்கள் கடைக்கு வாங்க போனவங்க,
இவர்களை கடை போட்டி இருக்கும் கடைக்காரனை எழுப்பி அதுக்கு பிற வாங்கி அதை கொண்டு வர்றதுக்கு முந்தி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் முடித்து விட்டு போய்விட்டார். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டார்கள். இதாண்டி ஒரு நமக்கு எச்சரிப்பின் பாடமாக இருக்கிறது. நாம் பிறந்ததுலேருந்தே ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் வளர்க்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் இன்னும் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? குடும்பத்தில் உள்ள தயவு செய்து பெரியவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் நினைப்பதற்கு மேலாக சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் எத்தனை பேர் உலக காரியங்களை உற்று நோக்கி கொண்டிருப்பீர்களோ தெரியல, அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கர்த்தருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கப் போகிறது என்று சொல்லி. இந்த நாளில் அதற்கு ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. வெட்கப்பட்டு போய்விடவே கூடாது அவர் சமூகத்தில். ஆண்டவர் சமூகத்தில் என்னையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நானும் உண்மை சந்திக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி. புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். இதிலாவது பார்த்தோம், புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:1 பார்க்குறோம். வேதம் என்ன சொல்கிறது அதில்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் ஒருவேளை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை, கணவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னால் தன் குடும்பத்தை அவள் கட்டுகிறாள். அந்த ஸ்திரீ ஒரு ஸ்திரீ கையில் தான் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. வீட்டை கட்டுகிற ஒரு பொறுப்பு ஸ்திரீகளுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. புத்தியுள்ள புருஷன் வீட்டை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லலை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே நேரம் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினாலே, தான் கையினாலே அந்த வீட்டை இருந்துப்படா. நீ பார்த்துருக்கான் இல்லவா, எத்தனை குடும்பங்களில் பெண்களினாலே பிரச்சனை, தன் சொந்த குடும்பத்தை தன்னுடைய தவறினாலே ஒன்றுமில்லாமலாக்கி போட்ட எத்தனை ஸ்திரீகள் உண்டு அல்லவா? புருஷர்களுக்கு அடங்காத ஸ்திரீகள் எத்தனை பேர் உண்டு, எதிர்த்து பேசுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. அந்த குடும்பத்தின் சமாதானம், அந்த கணவனின் சமாதானமே எடுக்கப்பட்டு போய்விடுகிறது அல்லவா? அந்த சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். என் மூலமாய் வீடு கட்டப்படணும் ஆண்டவரே, புத்தியுள்ள ஸ்திரீயாய் நான் வாழணும் ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு என் கணவருக்கு ஆண்டவரே நான் ஆறுதல் கொடுக்கிற ஒரு மகளாய் ஆண்டவரே, என் நிமித்தம் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆண்டவரே நான் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக நான் காணப்படணும் ஆண்டவரே. வேதம் திட்டமாய் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். குடும்பமாகிய வீட்டை அவள் தான் கட்ட முடியும், வேறு யாரும் கட்ட முடியாது. தேவ சமூகத்தில் கேட்போம், அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 31 பார்க்குறோம், குணசாலியான ஸ்திரீயை அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அதில் வாசிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன வேலைலாம் செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லும். புருஷனுடைய இறுதியும் அவளை நம்பும், வியாபார கப்பலை போல இருக்கிறா, தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறா, இரவில் அவள் கைகள் கதிரை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணி விற்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷன் நியாயஸ்தலத்தில் இருக்கும்போது பேர் பெற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக குணாதிசயங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குதான். அதிக சுறுசுறுப்போடு அவள் வேலை செய்கிறான், சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டான். உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமான தெரியுமா, சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்யவே முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷனை பாருங்கள், வித்தியாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு அவர்களை நம்முடைய மூதாதையர்கள்லாம் எவ்வளோ உழைத்தார்கள் அல்லவா? தூக்கம் என்பதே அவங்களுக்கு சொற்பமாக தான் இருந்திருக்கும். காலையிலேயே எழும்பி ஓரளவு ஒரு மாவாட்டணும்னு நினச்சினாலும் ஆட்டு உரலில் போட்டு ஆட்டி, இடிக்கணும் என்று சொன்னாலும் உரல்களில் போட்டு இடித்து, என்னெல்லாம் வேலை செய்திருக்காங்க. அதனால தான் அவங்க திடகாத்திரமாய் பலம் உள்ளவராக இருக்கிறாங்க. அப்புறம் போக 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 கண்டிப்பிடிப்புகள் வர வர எல்லாமே மிஷின் ஆகிட்டுது, ருசியும் இல்லாமல் போய்விட்டு எல்லாம் மிஷினால் எல்லாம் செய்யப்படுகிற உணவுப் பொருட்களாகி மாறி போனது. அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுமே ஆச்சரியமாக இருக்கும்.
சில பேர் தூங்குவாங்க தூங்குவாங்க, காலையில் 10 மணி 11 மணி பெண் பிள்ளைகள் தூங்குவார்கள். நான் தாயை தான் குற்றம் சொல்லுவேன். அப்படி பெண் பிள்ளைகள் எந்த வீட்டில் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் பொம்பளை பிள்ளையை தூங்குச்சுன்னா காரணம் தாயானவள். அப்படிப்பட்ட ஒரு வளப்பில் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுது குணசாலியான ஸ்திரீ இது அதிக இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு படி இழக்கிறாள். தன் வீட்டுக்காரன் எப்படி நடக்கிறதுன்னு கண்ணோக்கமாக இருக்கிறார். வியாபார கப்பலை போல இருக்கிறார். இரவிலும் அவள் விளக்கு இரவில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறாள். சரி, ரொம்ப நேரம் பிந்தி தூங்கியிருக்கோமே, காலையில் கொஞ்சம் லேட்டாக எழும்புமே இல்லை, அதிக இருட்டோடு எழுந்து விடுகிறாள். அப்போ அவள் சுறுசுறுப்பு எவ்வளவு, ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டிருப்பாள். சுறுசுறுப்பு உள்ளவன் கை ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்கிறது. சோம்பேறி பகுதி கட்டிகிட்டு இருப்பான், டேக்ஸ் கட்டிகிட்டு இருப்பான். யார் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்க கை ஆளுகை செய்யும். சோம்பேறிகளுக்கு கத்திர உதவி செய்கிறதே கிடையாது. உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அப்படி வணங்க, காலையில் எழும்பி 5 மணி 6 மணிக்காவது எழும்பி விட வேண்டும். முதலாவது வேதத்தை வாசித்து திருமணத்துக்கு முன்பே பிள்ளைகள் அப்படி பயிற்றுவித்து விடுங்க. போகிற வீட்டில் அந்த வீட்டில் மாமா மாமியார் உங்களை திட்டக்கூடாது. அம்மா வளர்த்துருக்கிற வளப்பா பாறையில் உங்களை திட்டக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை எப்படி தான் அவங்க தான் தைரியமாக 10 மணி வரைக்கும் 11 மணிக்கும் சில பேருக்கு மாமியார் வீட்டிலே அப்படி தூங்குறவர்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தில் சொன்னாங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஜோமனை போயிருந்தாங்களாம். அந்த பணக்காரர் அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னாராம், என் மருமக எத்தனை மணிக்கு எழும்பி வருவா அவங்களுக்கு தெரியுமா பிரதர் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு தெரியாது பிரதர் நாங்களாம், சாயங்காலம் 4 மணிக்கு வருவார்னா. 4 மணி வரைக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கு என்ன தூக்கம் என்ன வேலை செய்யாமல் இருக்கும்னு எனக்கும் தெரியவில்லை. இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஜென்ரேஷன் வர வித்தியாசமாய் மாறி போய்கிடும். அதனால தான் எனக்கு 20-25 வயசுலேயே கால் வலி மூட்டு வலி இல்லாத வியாதியெல்லாம் சின்ன வயசுலேயே பிடிச்சி விடுது. ஆனால் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ சோம்பலாக இருக்கவே முடியாதவளால் சுறுசுறுப்புள்ளால் தான் காணப்படுவான். தன் வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுவான். 3 பேரை பார்த்தோம். ஒரு புத்தி உள்ள மனுஷன் அவன் வீட்டை எங்கே கட்டுகிறான், கற்பாறையின் மேலே, கர்த்தருடைய வேத வசனத்தின் மேலே, அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி கட்டுகிறான். அதனால தான் அவன் புத்தி உள்ள மனுஷன். ஒரு புத்தி உள்ள கண்ணிகை எப்படி இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவராகிய அந்த எண்ணெயை அவள் எப்பொழுதும் தனக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறபடியினாலே வேதம் காட்டுகிற சத்தியத்தின் பாதையில் வேதம் செல்கிறது. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வல்ல வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது சரியாக சத்தியத்திற்குள்ள வழி நடத்துகிறபடினாலே அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுபடினால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மனவாளன் வந்துவிட்டார் என்று சத்தம் கேட்டவுடனே அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவருக்குள்ள அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. புத்தி அற்றவர்கள் பிந்தி வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கதவை தரணும். ஆனால் கதவு பூட்டியாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துவிடக்கூடாது. கத்ரா இயேசு கிறிஸ்துவ மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். ரொம்ப சீக்கிரம் நம்ம நினைக்கிற காட்டிலே சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு கதவு பூட்டப்பட்டு விடக்கூடாது. ஆயத்தமாக இருந்து புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3வது, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ஒரு ஸ்திரீயின் கையில் தான் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு கணவனுக்கு ஒரு வேளை வீட்டில் வெளியே போய் வேலை செய்து சம்பாதித்து தன் குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளை பக்தியில் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வீட்டு காரியங்கள், வேலை காரியங்கள், வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், தன் வீட்டில் சம்பாத்தியத்திற்கு கடன் வாங்கி விற்கவே கூடாது. எத்தனை ஸ்திரீகள் கடன் வாங்கி கணவனை கடனாளி ஆக்கியிருக்கிறாங்க. வரவுக்கு மேலே செலவழிக்கிறது, மற்ற வீடு அப்படி செய்கிறாங்கன்னு தனக்கு அப்படி செய்யணுங்கிறது. அதனால் நிறைய பேரை லஞ்சம் வாங்க வைக்கிறதுக்கே மனைவிகள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். மனைவின் தூண்டுதல்னால் எனக்கு எப்படி இயேசபேலின் தூண்டுதல்னால் ஆகாபு தன்னை பொல்லாப்பு செய்ய விற்று போட்டது போல எத்தனை பெண்களினாலே கணவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. நான் அப்படி இருக்கவே கூடாது. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் குடும்பத்தை கணவன் கொண்டு வருகிற சம்பளத்துக்குள்ள வீட்டை கட்டி அதில் மீதம் எடுத்து கடன் வாங்காதபடி
ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு ஸ்திரீயாய் நம்ம இருக்கணும்னு நினச்சனால் யார் கர்த்தருடைய சமூகத்தில் அவளை அவரை தேடி எல்லாவற்றுக்கும் ஞானத்தின் ஊற்றாகிய அவரிடத்துலேருந்து ஆலோசனையை பெற்று அந்த வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு நாள் காரியமும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதத்தின் வீடாய் நம்முடைய வீடு மாறிவிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் காணப்படும். அப்போ அந்த புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள கன்னிகை, புத்தியுள்ள ஸ்திரீ, இந்த மூன்று நமக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா. அதன்படி செய்ய ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே, புத்தியுள்ள மனுஷனுடைய வாழ்க்கை, புத்தியுள்ள கன்னிகையின் வாழ்க்கை, புத்தியுள்ள ஸ்திரீயின் வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே நேரம் நாங்கள் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி புத்தி இல்லாத மனுஷன், புத்தி இல்லாத கன்னிகை, புத்தி இல்லாத ஸ்திரீயை இப்படி நாங்கள் இல்லாதபடிக்கத்தாவே நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின்படி எங்கள் குடும்பம் நாட்டப்படணும் ஆண்டவரே. குணசாலியான ஸ்திரீயாய், ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீயாய் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளனை சந்திக்கிற ஒரு ஆயத்தம் எனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துகிற கன்னிகைகளாய் காணப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படி ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆண்டவரே வேத சத்தியம், சத்தியமாகிய வேத வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வேத வசனத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, மரியாள் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்போது இத்தனை காரியங்களில் நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்கிறீங்க அப்பா. நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆலோசனை கர்த்தர் நீங்கள் இருங்கப்பா. மனுஷன் ஆலோசனை அல்ல, உலக ஆலோசனையை கேட்டு வீழ்ந்து போய்விடாதபடி கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி தன் குடும்ப வாழ்க்கையும் ஆண்டவர் வேலை ஸ்தலங்களிலும் பிற இடத்திலும் ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கூட கர்த்தாவே கண்ணீரோடு இந்த வேலையில் அமர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் ஆற்றி தேற்றுவதாக அவருடைய துக்கம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே வேதனை நாட்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் பினாவே, ஆமென்.